அன்பிற்கும் வணக்கம். ரஷ்யா உக்ரைன் மீது போர் தொடுத்த காரணத்தால் அமெரிக்கா, பிரிட்டன் போன்ற உலகின் முன்னணி நாடுகள் ரஷ்யா மீது பல்வேறு தடைகளை விதித்தது. இதனால் ரஷ்யாவில் வர்த்தகம் செய்யும் வெளிநாட்டு நிறுவனங்கள் பல அடுத்தடுத்து தனது வர்த்தகத்தை மூடிவிட்டு அந்நாட்டை விட்டு வெளியேறியது. இப்படி பல நிறுவனங்கள் வெளியேறினாலும் பார்மா நிறுவனங்களில் ஒன்றான பிரிட்டன் நாட்டின் ரக்கிட் நிறுவனம் மட்டும் தொடர்ந்து ரஷ்யாவில் வர்த்தகம் செய்து வருகிறது. இதுதான் டியூரக்ஸ் காண்டம் தயாரித்து விற்பனை செய்து வரும் நிறுவனம். ஆயினும் எப்போது வேண்டுமானாலும் இதற்கும் தடை விதிக்கப்படலாம் என்ற சூழ்நிலையும் இருக்கிறது. இந்த நிலையில் போர் ஒரு பக்கம் நடைபெற்று வந்தாலும் எதிர்கால தேவைக்காக அதிக அளவிலான காண்டம்களை வாங்கி குவித்து வருகிறார்களாம் ரஷ்யர்கள். மார்ச் மாதத்தின் முதல் இரண்டு வாரத்தில் மட்டும் ரஷ்யாவின் வைல்டு பெரிஸ் எனும் ஆன்லைன் விற்பனை தளத்தில் காண்டம் விற்பனை எப்போதையும் விட சுமார் 170% அதிகரித்துள்ளதாம். மேலும் ரக்கிட் நிறுவனத்தின் காண்டம் விற்பனையும் 36.6% கூடியுள்ளதாம். அது மட்டுமின்றி சூப்பர் மார்க்கெட்களில் அதிகப்படியான டிமாண்ட் காரணமாக காண்டம் விலை 50% அதிகரிக்கப்பட்ட நிலையிலும் விற்பனையில் 30% உயர்ந்துள்ளதாம். இன்னொரு பக்கத்தில் இந்தியாவில் இருந்து ரஷ்யாவுக்கு ஏற்றுமதி செய்யப்படும் காண்டத்தின் எண்ணிக்கையும் தொடர்ந்து அதிகரித்து வருகிறதாம். ரணகளத்திலும் ஒரு கிளுகிழப்பு. நன்றி.